గజాననం బుధగణాధిపతిం కపిత్తజం భూతపరక్షారపక్షదం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్ వేల్ ముర్వ வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அத்தனை பேருக்கும் ரொம்ப உரிதான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, எங்கிட்ட சொல்லும்போது நான் வெளியில் போகும்போது, சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்தந்த பரிகாரம் சொல்லிட்டு ஒருத்தர் நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா, பாக்கெட் நோட்டில், நோட்டே ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம்தான் இருக்குது. அவர் எப்போவுமே இந்த மந்திரத்தை சொல்லிப்பேன், அதே மாதிரி நான் எங்கே போகும்போது இதை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நிறையா குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை அவங்க செயல்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகுது, அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி நான் கோயிலுக்கு போகும்போது காமிக்கிறேன், சார் போன வாட்டி பாருங்கள் இந்த கோயிலில் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துருந்தேன், கரெக்டாக இந்த கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் சார், எங்களுக்கு 108 நாட்கள் சரியாக முடிய போகிறது, நீங்கள் உங்களை 2 தடவை நான் சந்திச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம், அதுவும் கோயிலில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய வழிபாடு எப்போவுமே நம்ம யாரை நினைக்கிறோமோ அதை அந்த விஷயத்துக்கு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அற்புதமான யாகங்கள் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது. இந்த யாகத்தில் கலந்து கொண்டவங்க, பேர் நட்சத்திரம் கொடுத்தவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி கோ பூஜை, ரொம்ப அற்புதமான இந்த திருவண்ணாமலை சாது யாத்திரை, சாதுக்களுக்கு அன்னதானத்தோடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. இதில் நிறையா பேர் பங்கெடுத்துட்டீங்க. அதே போல் காசி சிவயாத்திரை, பித்ருதோஷம் இருக்கிறவா, இந்த திருமண தடைகள் நிறையா பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த தடங்கள் இருக்குது இருக்குது இருக்குன்னே சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இருக்கிறதுலேருந்து எப்போ வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்மளுடைய பித்ருக்களுடைய பிரீதிகள் பண்ணும்போது தான். அதுக்கு தான் இந்த காசி யாத்திரை, காசி கயா அலகாபாத், இந்த யாத்திரைகள் நம்ம வந்து பண்ணுறோம். இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா, 9884169425, 9884169425. ஸ்ரீயந்திரம் வகுப்பு நடந்துட்டுருக்கு, புதிய இது வந்து நடக்கிறது, ரெசிடென்சிலும் நடக்கிறது, அதில் கலந்து கொண்டு நினைக்கிறோம். 739-739-4829, 735-840-9425 இந்த எண்ணுக்கு தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 15/5/2022 சுபக்கிருது வருடம், வைகாசி மாதம், முதலாம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, 3:14 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி சதுர்தசி, 12:14 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, மீனராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. நீ நல்ல நாள் சுவாதி நட்சத்திரம், நரசிங்கருடைய ரொம்ப விசேஷமானது நரசிங்க ஜெயந்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப உன்னதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெருமை உண்டு. அது இந்த மாதத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடுது. ஸோ சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது, நாளைக்கு விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஸோ வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது, ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாக அமைத்து கொடுக்குது, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. ஆக இன்றைக்கி வைகாசி மாதம் முதலாம் திருநாள் ஆரம்பிச்சிடுது. முகூர்த்தங்களுக்கும் அதே மாதிரி நாட்கள் குறிக்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருமண நாள் குறிக்கிறது, அவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து கொடுக்குறாங்க. இந்த வைகாசி மாதம் கூட பொருத்தம் பார்த்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் வைகாசி மாதம் ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அதுதான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனாலும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, இன்றைக்கி நரசிங்கரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரகலாதனுக்கு அருளக்கூடிய நரசிம்மர், அவரை பற்றிய ஆன்மீக தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைய நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம் ராகு பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, சில நேரம் பார்த்துட்டுலாம் அமைதியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எதையும் பேச மாட்டோம், மற்றவங்களே யோசிப்பாங்க, என்னடா அது எப்போ பார்த்தா பேசிட்டே இருப்பா, ரொம்ப அமைதியாக இருக்காளே அப்படிங்கிற யோசனைகள் மற்றவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனாலும்
ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தோல் சம்பந்தமான உபாதைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். யார்ட்டையும் ரகசியத்தை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோவப்பட்டு பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. டக்குன்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம், ஆஹா இப்படி பேசிட்டோம்னு. திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமானால், ஆனால் ஒன்றாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதை கடந்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மனசில் நிறைய பிரார்த்தனைகள் இருக்குமோ அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் தருங்க மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்களை நம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இத்தனை நாள் நாம் அப்படியே விட்டுட்டோம், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வேலைவாய்ப்பு தேடுறவர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் அப்பப்பா நம்மகிட்ட இருந்த ப்ராப்ளமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுதுன்னு சந்தோஷப்படுவேன். கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாள். இன்றைக்கி ராகு பகவானுடைய சில ஆதிக்கங்கள்லேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மனசில் ஒரு திருப்தியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்திங்கனா, அதுவே உங்களை அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறத தவிர்த்துக்கணும். விடாப்படியாக ஒரே விஷயத்தை பிடிமானமாக இருக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. பெற்றவங்ககிட்ட குறிப்பாக இருக்கவே கூடாது. குழந்தைகள் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு உங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான நபர்கள் உங்கள் மன திருப்தியோட நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கொஞ்சம் விவகாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக நாசுக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. மேடை பேச்சாளராக இருந்துருக்கும், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு ஒரு விஷயங்கள் கெட்டதாக தோணும்போது அப்படியே நம்ம வந்து ஆஹா இது பெருசு அப்படின்னு நினச்சிட்டு அதுலேயே மூழ்கிடக்கூடாது. அரசாங்கம் எது தடை வச்சோ அதை வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நேர் வழியில் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பதற்கு ஐடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி அன்பர்கள், இந்த தினத்தில் வெளியில் கிளம்பும்போது எங்கேயாவது கோயிலில் மணி அடித்து தீபாவளி காமி அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டு நீ நாளை திருப்திகரமான நாளாக மாற்றக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக ஜெயம் உண்டு. சில நேரம் முடியாதுன்னு நினச்சிருந்த விஷயம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இடம்பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பூர்வீக சொத்து சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஏர்போர்ட்லேயோ சந்திப்பீங்க, அதன் மூலமாக ஒரு குட் காண்டாக்ட்ஸ் வரும், அதன் மூலமாக நிச்சயமான முன்னேற்றங்கள் வரும். நண்பர்களை தேர்ந்தெடு, ஏன்னா நண்பனை பார்த்தால் உன்னுடைய குணம் தெரிந்துவிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நண்பர்களை ரொம்ப பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, சேர்த்து வைக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எங்கேனும் போகும்போது கோமாத்தாவை பார்த்துட்டு போனால் இல்லை கோமாத்தா வழிபாடு பண்ணால் மன திருப்தியை தரும். சிம்மராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய நல்ல நாள். நல்ல முயற்சிக்கு விடாமுயற்சிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், என்னடா அது எல்லா வேலையும் எங்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் நம்ம தான் எல்லா வேலையும் கேட்போம், திருப்பி எல்லா வேலையும் எங்கிட்டே இருக்குன்ற யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்குது. ரொம்ப நாள் அம்மா அப்பாவை பார்க்கல, ரொம்ப நாள் நான் வந்து சொந்த பந்தங்களை பார்க்கல, அவெல்லாம் சந்திக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டாகக்கூடிய இளைய சகோதர சகோதரருக்கு நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. மேல் படிப்பெல்லாம் உங்களுக்கு விசேஷகரமான பலன்களை. பெண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சில படிப்பு நான் பாதியில் விட்டுவிட்டேன் திருப்பி தொடர்றேன் அப்படின்னு அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்குள்ள நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய கவலைகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைத்துக் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, பண வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மன தைரியம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். பார்த்துப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிட்டு இருக்கு. திருமண காரியங்கள் கை கொடு, குடும்ப விஷயங்கள் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாலும் சொல்லிட்டு அதை வீட்டில் பேசப்படாது. மூணாவது மனுஷன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மூணாவது மனுஷாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் உண்டு, அது சேமித்து வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அழகுன்னு சொல்லுவாங்க. பணம் பணத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க. அந்த நேக்கை தெரிஞ்சுட்டா, அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக்கில் இருந்துருக்கோம், மருத்துவராக இருந்துருக்கவங்க, கிளினிக் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட விஷயங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், யாராவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசினாலே இன்றைய நாள் முழுக்க அதை கேரி பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. கன்னிராசி அன்பர்களே,
துலா ராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனை எதையும் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற எண்ணங்கள் மனசில் தோணி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் காலை வேலைகளில் பார்த்தீங்க எதுவுமே நடக்காது, சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குதா, அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆவீங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை அத்தனையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. திருமண காரியங்கள் கைகூடும். அதுமாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக கனவுகளில் இருந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் டக்குன்னு அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு யோசிக்கிறது, அந்த காரியத்தை ஈடுபடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரயாணம் வேண்டாம், பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஏதாவது சுப சகுனம் யாருக்காவது யாராவது சொல்லும் பொழுது அவங்க நல்ல விஷயத்தை பேசுனா அதுவே நம்மளுக்கு நல்லதாக மனசில் படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில பக்கம் செலவுகளாகவும் ஒரு பக்கம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக அமைத்துக்கணும். ஆன்சைட் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் உண்டு. ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ, கவனம் தேவை. ஷேர் மார்க்கில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அகலக்கால் வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் கொடுத்தா வருமா வராதா அப்படின்னு மனசில் சந்தேகம் ஏற்பட்டாலே அந்த பணத்தை கொடுக்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய நல்ல வார்த்தை பேசுகிற, நல்ல விஷயங்கள் பேசுகிற நல்லது தான். இருப்பினும் பணம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு மன திருப்தியை தரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடாதீங்க. வேறு வேலையை பிடிச்சிட்டு இருக்கிற வேலையை விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். தனுராசி நேர்களே, விடாது நிறையா சில யோசனைகள் இருக்கும், அப்பப்போ கவலைகளும் இருந்துட்டுருக்கும். என்ன பண்ணுறது இல்லையா, என்ன பண்ணுறது இல்லையா, எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் காலையில் இரிட்டேஷனாக மத்தியான நேரத்தில் உங்களுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க, பேசும்போது என்னடா அது அவளுக்கு சாதகமாக பேசிக்கிற நமக்குன்னு ஒரு சாதகமாக பேசலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும். உங்களுக்கு சாதகமாக பேச ரொம்ப அன்பானவா பிரியமானவளை சந்திக்கிறதும் இல்லை, அவள் ஏதாவது டக்குன்னு பேசிட்டா அதை பற்றியும் யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்காக எல்லாம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கும் நிறையா பிராயஸ்தங்கள் பண்ணும்போது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியில் கிளம்பும்போது ஏதேனும் கோயிலில் தீபாராதனை மணி அடிக்கிறது, அதே மாதிரி யாராவது யாராவது ஒரு விஷயத்துக்கு நல்லதாக பேசுகிறானாலே மன திருப்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேர்களே, யதார்த்த பயம், இதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியுமா, இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற யோசனை வந்துட்டாலே போதும். அஷ்டலக்ஷ்மிகளில் பார்த்தீங்கன்னா தைரியலட்சுமி தான் பலன் ஜாஸ்தின்னு சொல்லுவாள். இந்த தைரியலட்சுமி மனசில் வேண்டினாலே நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பயத்தை விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா பயம் இருந்துட்டுனாலே அடுத்தடுத்து நம்ம நகர முடியாத சூழ்நிலைகள் வரும். தொழில் ரீதியாக இன்றைக்கி நிறையா பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஹெசிடேட் பண்ணாதீங்க, அதை தள்ளி இன்றைக்கி வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தைரியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். பிறருக்கு எத்தனையோ சொல்லி அவங்க ஜெயிச்சிருக்காங்க, நம்மளுடைய ஐடியாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க மாட்டோமா, 100% ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பூர்வீக சொத்து, இடம், வீடு, பொருள் சம்மந்தமான விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். யாராவது கேப்சர் பண்ணி வச்சுன்னு நம்ம இடம், ஆனால் இது இப்போ அவங்கக்கிட்ட இருந்துட்டுருக்கு, திருப்பி வருமா, கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான சட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரியமானவர்களை சந்தித்தா, இல்லை சிறுத்த முகத்தோடு எதாவது பார்த்தாலே ஆஹா இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சகுனம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். கும்பராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு ஒரு சில காரியத்தை, அப்பப்பா நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துது அப்படின்னு யோசிப்பீங்க. மன திருப்தியை தரக்கூடியதாகவும் இருந்துட்டுருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். மூணாவது மனுஷால் இழுத்து உட்கார வச்சு இந்த பிரச்சனை இப்படி, அவாட்ட இப்படி பிரச்சனை இருக்குது, எங்கிட்ட இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்துட்டுருக்கங்காட்டி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. செய்யும் தொழிலை தெய்வம்ன்ற தொழிலை முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ சக்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேலுங்கும். கார்பெட்டிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் மரம் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி பார்ப்பேன், ஆஹா இதெல்லாம் லைஃப்பில் நம்ம கடைபிடிச்சாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கும். மீனராசி அன்பர்களே, பணிவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் அவ்வளோ சிறப்பாக கிடையாது. தேவ நட்சத்திரத்துக்காக கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், யதார்த்தமாக பேசப்படாது. அதே சமயத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் நிதானமாக யோசிக்கிறது நல்லது. நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவள் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. முடிந்த வரைக்கும் சில விஷயங்கள்லேருந்து தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது. நீங்கள் யாருக்காவது கை காமிச்சு வா என்னோட தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லும்போது
கரெக்டு தான். பட் நம்ம ஆள்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும், புரட்டாத நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் வழிபாடு பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைத்து கொடுக்கும். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் என்ன அப்படின்னா, நரசிங்கருக்கு உகந்த நாள். பிரகலாதன் அவன் அப்பா வந்து கேட்குறார், ஹிரண்யகசிபு அவர் வந்து கேட்குறார், எல்லா இடத்துலையும் தெய்வம் எப்போ பார்த்தாலும் ஹரிநாமத்தையே சொல்லின்னு இருக்கே, இந்த ஹரி 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 ஹரின்னு இப்படி பைத்தியமாக இருந்துகிட்டு இருக்கே, அந்த ஹரி எங்கே இருக்காருனா, ஹரி எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்புறையும் இருக்காருன்னு, இந்த தூணில் இருக்காரா இந்த தூணில் இருக்காரான்னு தூணை இடிக்கிறார். அந்த தூணை இடிக்கிறார், அது சகுனம் பாருங்க. தூண் என்பது வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தூணை இடிக்கிறது யாருன்னா அவர் தான். அப்போ நரசிம்மர் தோன்றார் தூண்லேருந்து, அவருடைய நெஞ்சையே வந்து எடுக்கிறார். இதை பார்க்கக்கூடிய குழந்தை என்னதாக இருந்தாலும் தன்னுடைய அப்பா இல்லையா, அப்படியே கண் கலங்கிறது. ஆனால் நரசிங்கரை பார்த்தா சந்தோஷம் இருக்குது. அப்போ பார்த்துட்டு நரசிங்கருக்கு, ஓஹோ குழந்தை முன்னாடி இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்த நரசிங்கர் சாந்த ரூபமாக காட்சி அளிக்கிறார். அப்படி ஒரு குழந்தை மனசார தெய்வத்தை வேண்டும் பொழுது இறைவன் காட்சி அளிக்கிறார்னா, பக்தர்கள் நின்ன வண்ணம் பெருமாள்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி தோன்றுவாராம், அந்த மாதிரி எடுப்பாராம். ஒரு சகுனம் நிமித்தம், நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது ராசி பலன் சொல்லும்போது இந்த சகுனம் நிமித்தம் பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதுதான் வீட்டுக்கு தூண் ரொம்ப முக்கியம். அந்த தூணை இடிக்கிற தூண்லேருந்து பெருமாள் வரார், தூணை இடிக்கிறார் பெருமாள், இவரை வதம் பண்ணுறார். அதில் சந்தி நேரத்தில் வாசப்படியில் உட்காந்து அந்த வாசலில் உட்காந்து பழக்க, அதனால தான் சந்தி நேரத்தில் வாசலில் உட்காரப்படாதுன்னு சொல்லுவாள். இந்த சந்தி நேரத்தில் வாசலில் உட்காரப்படாது அப்படின்னு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். அப்படி உட்காந்து பேசின்னு இருப்பாங்க, காசிப்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கிராமங்களில் கூட திண்ணே இருக்கும், கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சுன்னா தனித்தனியாக போயிடுவாங்க. ஆக சந்தி நேரத்தில் வாசலில் உட்காரப்படாது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இன்றைக்கி நரசிங்கருக்கு பானக நைவேத்தியம் பண்ணுறது, வடமாலை சாத்துறது, துளசி மாலை சாத்துறது, சுவாமியோட அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் படிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தீராத பிரச்சனை இருந்திருக்கவா நரசிங்கரை வேண்டினாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் உடனே தீர்ந்துடும், மனசில் நிம்மதி கூடி வரும். இன்றைக்கி பௌர்ணமியாக சேர்ந்து வரங்காட்டி லக்ஷ்மி நாராயண பூஜை, உமாமகேஸ்வர பூஜை, கல்யாணம் வர வேண்டவளுக்கு உமாமகேஸ்வர பூஜை. தொழில் நன்னாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பரமேஸ்வரரையும் அதே சமயத்தில் பார்த்துட்டல அப்படின்னா சூரிய பகவானும் வேண்டினா போதும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடச்சிடும். ஆக இன்றைக்கி எல்லாம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஏற்பட நரசிங்கர் வழிபாடு, உமாமகேஸ்வர வழிபாடு, சத்யநாராயண விரதம், பௌர்ணமி வழிபாடும் பண்ணுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இப்பேற்பட்ட அற்புதமான இந்த நாளில் இறைவனை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்து நம்ம எல்லா காரியத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாம் அற்புதமான யாகம் பண்ணுறோம். இந்த யாகம் அஷ்டலக்ஷ்மி யாகம், வந்த வாழ்க்கெல்லாம் மகாலட்சுமி காயின் கொடுத்துருக்கோம். ரொம்ப விசேஷமான பலன், நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம் பேர் வைக்கிறது, நியூமராலஜி பரவ வைதிக வாஸ்து, ஜோதிடம் ஆன்லைன்லேயே ஜோதிட சம்மந்தமான அப்பாயின்மெண்ட் கேட்குற வாழ் கொடுக்கறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்டித்ஸ் டீம், உங்களுக்கு எதேனும் சந்தேகங்கள் பூஜை புனஸ்கரணங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே அவங்களுக்கும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நம்மளுடைய சாது யாத்திரை இன்றைக்கு நடந்துட்டுருக்கு, அதே மாதிரி சிவ யாத்திரை காஷி கயா அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில், சர்வபாபங்கள் நிவர்த்திரைய திரிவேணி சங்கம் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாத கடைசியில் வரும், உங்களுடைய பெயர் பதிவு பண்ணக்கூட 9884169425 9884169425 ஸ்ரீயந்திர வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெசிடென்சியல் கிளாஸ் இருக்குது, இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409425. இப்போ வடபழனியில் நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த ஆன்மீக ஸ்டோரில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். வடபழனியில் டிப்போவுக்கு நேராக ஆப்போசிட் தோஷி கடந்த, ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம சொன்ன எருக்களம் சாலகிராம மாலை போன்ற எல்லா விஷயங்களும் அங்கேயே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.